Hello friends, today we are going to make a keerai satham. I am going to make a cooker. I am going to make a cooker. We are going to make 4 spoons. Let's make it. அதுல 1 ஸ்பூன் அளவு கடுகு கொஞ்சமா மிளகு 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் பொரியட்ட கடுகு நல்லா பொரிஞ்சி நான் பொடியா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு 10 பல்லு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கறேன் நல்லா எண்ணெயில ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டுக்கலாம் அதோட பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதுல நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுக்கலாம் எண்ணெயில நல்லா கண்ணாடி கதவுல வந்து வறந்து வரணும் இந்த அளவுக்கு நம்ம இதை எண்ணெயிலே வதக்கிட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கட்டளவு சிறுகிரை எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி பொடியா கட் வச்சிருக்கேன் அது வதக்கிட்டுக்கிறேன் நல்லா வதக்கிட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாகும் கீரை பாருங்க நான் இந்த அளவு சேர்த்தேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டுருக்கலாம் அதோட தக்காளி மசினுன்ற அவசியம் இல்லை ஒரே 50 கிராம் அளவு துவரம் பருப்பை கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு அரிசியை சாப்பாடு அரிசி தான் கடை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை நல்லா கலந்துட்டுக்கலாம் கீரை அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று ஒன்று மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்துட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டுட்டேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டுக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன் அதை இதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி கீரை எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் நமக்கு அளவுகள்னு பார்த்தா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்னு நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கலந்துட்டுருக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான கடல உப்பு சேர்த்துக்குவேன் இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கலாம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் காரமும் இல்லை உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் சிறுகிரை எடுத்திருக்கேன் சிறுகிரை வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக இந்த கசப்பு எடுக்கிற மாதிரி அது 1/2 ஸ்பூன் அளவு வெல்லமோ இல்லை சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா கலந்துட்டுருக்கேன் இது நல்லா கலந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடாமல் அப்படியே பார்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு
பண்ணி ஃபீட் போட்டு ரெண்டு விசில் விடுவோம் போதும். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ ரெண்டு விசில் வந்துச்சு, ஸ்டீமர் போயிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள், சாதம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. அந்த சேர்த்து தண்ணியும் நல்லா கரெக்டாக இருந்திருக்கு. சாதம் ரொம்ப குழையாமல் அதே சமயத்தில் சாதம் ரொம்பவே நல்லா வெந்தும் வந்திருக்கு. இந்த மாதிரி செய்து கொடுக்குறபோது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை குழம்பு பிடிக்கல, எனக்கு கீரை சாதம் பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வறுவல் வச்சு நம்ம கொடுத்தோம்னா கீரை சாதத்தை குழந்தைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. நான் செய்ததை மெத்தேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.